புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அன்பாந்தவர்களே இன்றைய திருப்பலியானது லினாட் ராஜ்கியான் ஷரண்ராஜ் டேனியா அண்ட் யபேஷ்ராஜ் இவர்களுடைய ஆன்மீக சரீர நலன்களுக்காகவும் கல்வி தொழில் முன்னேற்றத்திற்காக தேவதாயரிடம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்காகவும் ஆரோக்கியதாஸ் வக்ஷனா இவருக்கு அன்னமால் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்துக்காகவும் ஒரு அடியாருடைய நன்றி வேண்டுதல் கருத்துக்காகவும் டி ஆர் ரவிச்சந்திரராஜ் மார்டின் தங்கராஜா மேரி பரிமளம் பிபத்வா ரதி ஞான பிரகாசம் அன்னமேரி வின்சிலோ பிரபாகரன் யூசை மரியான் தம்பி கனகம்மா ஆல்பர்ட் மரியநேசம் சவரிமுத்து மரியே உதயராஜ் அமல்ராஜ் பயஸ் நிமால் நிக்லஸ் அந்தோணி நேசம் முதலாவது ஆண்டு நினைவு இவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நமது ஆண்டவர் தெய்வம் இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்தி சொல்லுகின்றார். துன்பத்தையிலே நாங்கள் துவண்டு விடாமல் இறைவனை எந்த வெறுப்புகள் கஷ்டங்கள் சிலுவைகள் வந்தாலும் ஆண்டவர்களே வைக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் ஆழமாக வைத்து ஆண்டவருடைய பாத அடிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தாமே இந்த துன்பகரமான கொரோனா தொற்று நோய் காலங்களிலே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த ஒரு பஜனையின் வழியாக ஆண்டவரிடம் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இறைவனுடைய அருள் துணைக்காக மன்றாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும்
அன்பு குறைவதில்லை இயேசுவே என் தெய்வமே
நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நன்மைகளையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமேத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு ஜூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமேத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடம் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள ஜூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தீனியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று த்ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டபோது, நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுளென்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்ப தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். பின் செல்பவன் இருளில் நடவான்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி கிறிஸ்துவின் அச்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கின்றது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கின்றது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தைகளை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தைகளையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் சிலுவை நிழலில் நாம் அடைக்கலம் புகுந்தால் துன்பம் என்ற நிழல்கள் மறைந்துவிடும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் ஒரு சிறிய சிந்தனை தியானம் செய்தால், யோவான் அதிகாரம் 15 திருவசனங்கள், 18 தொடக்கம், 21 முடிய உள்ள திருவசனங்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற செய்தி என்ன? சீடர்களுக்கு இயேசுவின் அறிவுரை தொடர்வதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் படித்தோம். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று கூறி, இறையாட்சி பணியில் துன்பத்தையும் சிலுவைகளையும் இயேசுவை பின்தொடர்பவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒருமுறை அன்னை தெரேசா மெக்சிகோ நாட்டிலிருந்து வந்த ஒரு குருவானவரை சந்தித்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய இல்லத்திலே சாப்பாட்டிற்கு சமையலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு அருச்சகோரி பதட்டத்தோடு திடீரென்று அந்த அறைக்கு வந்து அருச்சகோரியை பார்த்து சொல்லுகின்றார், அன்னை தெரேசாவை பார்த்து சொல்லுகின்றார், நாங்கள் இன்று சாப்பாட்டிற்கு வைத்திருந்த உணவு பழுதடைந்து விட்டது, ஆகவே நாங்கள் சாப்பாட்டிற்கு என்ன செய்ய போகின்றோம் என்று பதட்டத்தோடு சொல்லுகின்றார். அப்பொழுது அன்னை தெரேசா எந்த விதமான பதட்டமும் அடையாமல் அவரை பார்த்து சொல்லுகின்றார், அவரிடம் போய் சொல்லு, நற்கருணை ஆண்டவரிலே இருக்கின்ற இயேசுவிடம் போய் அந்த சிற்றாலயத்திலே சொல்லு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சினை அவர் தொடர்கின்றார். நேரம் 12 மணி ஆகிவிடுகின்றது. பகல் 12 மணிக்கு வளமை போல அருச்சகோரி அன்னை தெரேசா அங்கே சிற்றாலயத்துக்குள் சென்று அந்த நற்கருணை ஆண்டவருக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்திய பின் ஆண்டவரை பார்த்து ஏறெடுத்து பார்த்து மன்றாட முற்றப்பட்ட போது அங்கே தொலைபேசி மணி அடிக்கின்றது. அந்த தொலைபேசியை அவர் எடுத்து பேச முற்பட்ட பொழுது ஒரு பாடசாலையின் அதிபர் அவரோடு பேச முற்படுகின்றார். எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் தூர பயணம் உல்லாச பயணம் சென்றார்கள், அவர்கள் வருவதற்கு நேரம் தாமதமாக போகின்றது, ஆகவே நாங்கள் சமைத்த உணவு 100 பேருக்கு கொடுக்கக்கூடிய உணவு எங்கள் மத்தியில் இருக்கின்றது, அதனை உங்களுக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்க அன்னை தெரேசா புன்னகையோடு தேங்க்யூ ஜீசஸ் என்று ஆண்டவருக்கு நன்றி கூறிவிட்டு அந்த அருச்சகரியை பார்த்து, உன்னுடைய செபம் கேட்கப்பட்டு விட்டது, பகல் உணவு எங்களுக்கு பரிமாறப்படும் என்று சொல்லி அந்த சிற்றாலயத்திலே தொடர்ந்து செபிக்கின்றார். வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் சிலுவைகள் நிலையானது அல்ல, ஆனால்
இவற்றை நாங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். சூறாவளிகள் நட்சத்திரங்களை என்றுமே அழிப்பதில்லை. யோவான் 16:33 சொல்லுகின்றது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள் என்று ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்றார். ஆகவே நற்செய்தியின் சீடர்களாக நாங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதனை எங்களுக்கு உணர்த்தி தூய பவுலும் இதனை எங்களுக்கு அழகாக சொல்கின்றார். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. நிலை வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் உண்மை செய்தியை கேட்க மறுத்த உலகம் அவரை வெறுத்தது. அதனால் தான் இயேசுவின் நற்செய்தியிலே உலகம் என்னை வெறுத்தது என்று சொல்லுகின்றார். மத்தேயு 2:13-16 திருவசனங்களிலே பார்க்கின்றோம், ஏரோது இயேசு பிறந்த போது அவரை கொல்ல துணிந்தான் என்று சொல்லப்படுவதையும், பரிசேயர் அவரை வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுவதையும் நாங்கள் வேத புத்தகத்திலே படிக்கின்றோம். உலகை சார்ந்தவர்களாக உலக போக்குக்குள் வாழ்ந்தால் உலகு எம்மை அன்பு செய்யும், ஆனால் நாங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதனை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். நாங்கள் மறு உலக இறையாட்சியை நோக்கி பயணிக்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவுக்காக நாங்கள் எந்த சுமையையும் எந்த சிலுவையும் சுமக்க தயாராக இருக்க வேண்டும். சுமை என்றால் துன்பம், சுமை என்றால் துயரம், சுமை என்றால் இழப்பு, சுமை என்றால் ஏமாற்றம், சுமை என்றால் விரக்தி. இந்த ஏமாற்றங்கள் விரக்தி நிலையை கடந்து ஆண்டவரிடம் நாங்கள் தஞ்சம் புக வேண்டும். சுமைகள் இல்லாத சிலுவைகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லை. துன்பம் இன்பத்தின் மேலுரைகள், துன்பம் நம்மை இன்பத்திற்கு இட்டுச் செல்லும் ஏணிப்படிகள் என்பதனை உணர்ந்து இறையாட்சி நோக்கி இயேசுவின் பாதையில் பயணிக்க இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடலுக்குள் மூழ்க தயாராக இருந்தால்தான் நாங்கள் முத்தை எடுக்க முடியும். சுரங்கத்திற்குள் நுழைய தயாராக இருந்தால்தான் தங்கத்தை எங்களால் எடுக்க முடியும். துன்பத்தை சந்திக்க தயாராக இருந்தால்தான் வெற்றியை நாங்கள் அடைய முடியும். ஆக இயேசுவுக்காக நாங்கள் சந்திக்கின்ற வெறுப்புகள், துன்பங்கள், சுமைகள், சிலுவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரோடு ஒன்றித்து ஆண்டவரோடு நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும், குறிப்பாக இந்த துன்பம் நிறைந்த காலகட்டத்திலே பல உறப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம், பல கஷ்டங்களை பார்க்கின்றோம், வைத்தியசாலையிலே பலர் அனுமதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த வேளையிலும் என்னுடைய நம்பிக்கை நங்கூரமிடப்பட்ட நம்பிக்கையாக இருந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே எங்களுடைய தெய்வம் என்று அவரிடம் சரணடைந்து ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். திருப்பலி பீடம் வந்தே இறைவாவும் திருப்பலி.
என்னுடையதும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அபயணத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அல்ல உமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இனி மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னுடையிறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேராளர்கள் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை ஆராத ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராத ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராத ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. No.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற கருத்துக்களான லினார்ட் ராஜ்கியான், ஷரண் ராஜ், டேனிஷ் ஷாலி ஆன், யபேஷ் ராஜ் ஆகியோரின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் கல்வி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தேவதாயரிடம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் ஆரோக்கியதாஸ் வக்ஷனா இவருக்கு அன்னமால் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி நன்றி கருத்துக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் இந்த வேளையிலே ஆண்டவனை பார்த்து மன்றாடுவோம். தந்தையே, இவ்வளவிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட டி ஆர் ரவிச்சந்திரராஜ், மார்டின் தங்கராஜா, மேரி பரிமளம், பிபத்துவா ரதி, ஞான பிரகாசம், அன்ன மேரி, வின்சிலோ பிரபாகரன், யூசே மரியான் தம்பி, கனகம்மா, ஆல்பர்ட் மரியநேசம், சபரிமுத்து, மரியே உதயராஜ், அமல்ராஜ், பயஸ் நிமால் நிக்லஸ், அந்தோனி நேசம் முதலாவது ஆண்டு நினைவு ஆன்மகளை பாற்றி இந்த அடியார்களை நினைவு கூர்ந்தாலும் உன் திருமானோடு அவரது உறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தாலும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சௌர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமது வானக தந்தை, நாம் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வுடன் இறைமகன் இயேசு கற்றுத்தந்த சபத்தை பாடலாக பாடுவோம். உமது திருவுளம் இந்நூலையில்
Oh,
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா